வீட்லேருந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பஸ் வர லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்தனால ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நம்ம ஏரியா மாதிரி தான் ட்ரிப் அடிப்பாங்க ஆட்டோ. ஸோ வந்து அங்கே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோலேருந்து இறங்கி இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து வெங்கடகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, பெரிய சிட்டிக்கும் கிராமத்துக்கும் இடையில் இப்போ கிராமத்தில் ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான இடம், அங்கேருந்து திருப்பதிக்கு பஸ் ஏறிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வந்துடுச்சு. ஸோ பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. அவள் பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸில் வர வர பாப்பா பெரிய பிள்ளையானனால சேட்டை தாங்க முடியலங்க. கீழே நின்றுட்டே தான் வந்தால் உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே அழுக. இப்போ வந்து நைட் ஆயிடுச்சுங்க, ஒரு 6:30 இருக்கும். ஸோ நம்ம 2 மணி நேரம், நம்ம வீட்டிலேருந்து திருப்பதி போகணும் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் வந்து 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். ஸோ பாப்பாங்களுக்கு பாத்ரூம் அங்கெல்லாம் போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு பொறுமையாக வரப்போ மணி வந்து இப்போ 6:30. திருப்பதி பார்த்திங்கன்னா தெரியும், பாலம்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பஸ்ஸுமே வந்து லேட்டு, ஸ்லோவாக தான் வேறு பஸ்ஸு வந்துச்சு. பாலம் கட்டிகிட்ருக்கனால வந்து பஸ்ஸை வந்து சுற்றி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து திருப்பதியே ஒரு ரவுண்ட் அடித்து அதுக்கப்புறம் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போச்சு. நமக்கு வந்து மெயின் பஸ் வந்து 8 மணிக்கு. ஸோ 8 மணிக்குள்ளே நம்ம அங்கே போனோம் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். அதனால் நம்ம போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதான் வந்து திருப்பதி மெயின் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து திருப்பதிக்கு வந்து வந்தாச்சு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்துட்டு பாப்பாங்க பாத்ரூம்லாம் கூப்பிட்டு போயிட்டு பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, பால் வந்து பாப்பாக்கு நைட்டு தேவைப்படும் இல்லைங்களா, அதனால் ஒரு வாட்டர் பாட்டிலில் பால்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து உக்காந்துருக்கோம் ஹோட்டலில். நம்ம சஷ்டி தாங்க எல்லா இடத்துலையும் ஹைலைட்டு. அவள் பாட்டுக்கு எங்கேயாவது ஏறி வந்து உக்காந்துக்கிறான். அந்த சேரில் உட்கார மாட்டேன், மடியிலலாம் உட்கார மாட்டேன்ட்டா. அதனால் வந்து சேர்ந்துட்டு நல்லா 6 பேர் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அந்த டேபிள். நாங்கள் 2 பேர் தானே, அதனால் மீதி இடத்துல வந்து பாப்பாவும் மேலே டேபிள் மேலே ஏற்றி உட்கார வச்சுருந்தோம். தோசை தான் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். என்ன தான் இருந்தாலும் நம்ம ஏரியா சைடு வர மாதிரி இருக்கவே மாட்டேங்குது. மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு வரும்போதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி தான் வருவேன். இருந்தாலும் பசிக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா வெறும் வயிறாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வாமிட் வரும், அதுவும் ஏசி பஸ்ஸுக்கு சொல்லவே வேணாம். அதனால் சென்ட்டு 2 தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அவங்க வந்து விரதம், அதனால் அவங்க எதுவும் சாப்பிட்ல. பாப்பாங்களுக்கு ஒரு தோசை ஊட்டி விட்டுட்டு நான் வந்து 1 தோசை வந்து சாப்பிட்டேன். பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம போகிறோம், ஆர்கேடி ட்ராவல்ஸ். பஸ் வந்து இப்போ தான் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நிப்பாட்டிட்டு அதான் பார்த்துட்ருக்குறோம், எப்போ எடுப்பாங்க என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாங்க நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துருந்தோங்க, அதனால் பாப்பாங்களை ஃபஸ்ட்டு ஏன் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. உள்ளே அனுப்பிச்சது ஒரு குத்தமாடான்ற மாதிரி சேட்டை பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தா பாப்பாங்க. 2 பேரும் எல்லாமே ஃபுல்லாகவே காலியாக இருந்துச்சு, எல்லாம் நீட்டாக எடுத்து மடித்து வச்சு க்ளீனாக இருந்துச்சு பஸ்ஸே.
டென்ஷனு. திருப்பதியில் வந்து பாலம் வேலை செய்கிறாங்கன்ட்டு சுற்றி விட்டு பஸ்ஸு போயிடுமோன்ற அளவுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டோம். வந்து சாப்பிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. பாப்பாங்களாம் ஒரே சேட்டை, ஏன்னா எல்லா சீட்டுமே காலியாக இருக்குது, பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லை, அதனால் ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் பாப்பாங்களை வச்சுட்டு இருந்தனால பாவம் அப்படின்ட்டு உள்ளே சரி போய் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து வரப்போ இந்த பஸ்ஸில் வந்திருக்கோம், நிறையா சீட்டை பார்த்துருக்கேன். பெட்ஷீட்லாம் அப்படியே கிடக்கும், பட் வந்து இப்போ வர வர அப்படியே எல்லா சீட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சுல. எட்டி பார்த்துட்டு வந்தேன், பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக மடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க வேலை, ஏங்க எல்லாம் முடிச்சிருக்காங்க. சரி பிடிச்சி எங்கே போகிறீங்கப்பா? விஜயாவை பார்க்க போகிறீங்களா? சரி ஏப்பா. பால் அதுக்கப்புறமேட்டு பேம்பர்ஸ் எல்லாமே வந்து ரெடியாக வாங்கி பேம்பரில் வச்சுருக்கேன். ஸோ காலையில் 4 மணிக்கு வந்து திருச்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்சியிலேருந்து திரும்ப அங்கே ட்ராவல் திண்டுக்கல் போகணும். இன்னொரு இவன் மட்டும் டயர்டாகாமல் ஃபுல் ரொட்டீன். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கீழே போயிட்டு வந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்களாம்மா 8 மணி வந்துட்டையும் 9 மணிக்கு 2 மணி இருக்க மாட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து 8 மணிக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரெண்டையும் வந்து ஒரு ஷிஃப்ட்டாக வந்து போட்டாங்க போல். ஆள் வந்து டிக்கெட் கம்மியாக இருக்கனால, அதனால் இப்போ வந்து பஸ்ஸு 9 மணிக்கு தான் எடுப்போம், காலைல 5 மணி ஆயிரம் கொண்டு போய் விடுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் லேட்டாக எடுக்கிறாங்களா, அதனால எனக்கு தெரியுங்க. நாங்கள் எங்களோட இந்த 5 வருஷம் வாழ்க்கையில் என்றைக்குமே பஸ் ஸ்டாண்டுக்கு நேரமாக நான் போனதே இல்லை, அறக்க பறக்க தான் ஓடி இருக்கோம். எனக்கு வரும்போதே தெரியும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காருங்கடான்னு உட்கார வச்சிட்டாரு கடவுள். அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கனால நம்ம பாப்பாங்க ஆடுறதுக்கு சௌரியமாக இருக்குது. எல்லா சிட்டியும் வரிசையாக பார்த்தாலுக்கானா டைம் சரியாக போயிடும். ஏன் பாப்பா? ஆ பாரு பாப்பா, யார் கேட்டு போகிறேன். ஆ போய் பாருப்போம். பெட்ஷீட்டை மட்டும் கலைக்கக்கூடாது. ஆ அவங்க அழகாக மடிச்சு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மூவ் ஆயிடுச்சுங்க, அதனால் பாப்பாவுக்கு பால் டப்பாவில் பால் ஊற்றி கொடுத்து படுக்க வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு பால் டப்பா வாட்டர் பாட்டிலேருந்து பால் வந்து ஊற்றிட்டுருக்கேன். பஸ்ஸு கிளம்பிடுச்சு. இதுதான் வந்து அங்கே ட்ராவல்ஸ் நிற்கிறதுக்கான ப்ளேஸு. என்னால் பண்ணணுன்ற இங்கே பாரு, ஏழை திருடுதல் முடிச்சிட்ருக்க. என்னாச்சு சார்? அப்போ எங்கே படுக்கிறது? இப்போ காலைல 5 மணி ஆயிடுச்சுங்க. கவியோட தான் காமெடியாக இருக்குது. அவன் வந்துட்டு நாங்கள் எந்திரிக்கங்காட்டி ஏஞ்சிட்டு ஒரே அலப்புறையை கொடுத்துட்டு இருந்தா. அப்பா படுக்கணும் எந்திரிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஏஞ்சி உக்காந்துட்டோமா. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு, சென்ட்ரலில் நம்ம இறங்க போகிறோன்ட்டு ஏஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதனால் அவளுக்கு ஒன்றும் புரியல, அழுதுட்டு கிடந்தா. நான் வந்து கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் தொடச்சி ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா கீழே இறங்கி போய் நம்ம பாப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தேன். பாப்பா ஷஷ்டி எப்பயும் போலதாங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா, யாரோ எங்கேயோ போங்கடா அப்படின்னு. பார்த்திங்கன்னா 5 மணிக்கு சொன்ன மாதிரியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் பழனி பஸ் வந்து ஏறியிருக்கோம். இங்கே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாங்களுக்கு பால்லாம் திரும்ப வாங்கிட்டு பழனி பஸ் ஏறியிருக்கோம். காலைல வந்து 9 மணிக்கு பழனிக்கு போகும் அப்படின்னாங்க. இடையில வந்து நாங்கள் வடமேல திண்டுக்கல் வந்து இறங்கிற போகிறோம். ஸோ அவங்க மட்டும்தான் வந்து பழனி வரைக்கும் போக போகிறாங்க. ஏன்னா பாப்பாங்களை இதையோடையே திரும்ப அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வந்தோம்னா டயர்டாயிருவாங்க இல்லைங்களா, அதனால பஸ்ஸுமே கிளம்பிருச்சு. பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டுங்க. நான் வந்து இந்த வீடியோவே அடுத்த நாள் தான் எடுக்கிறேன். வந்து சரியான டயர்டு, அதனால் வந்து படுத்துட்டோம், ஒன்றும் முடியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருந்தவங்க நான் பார்க்குறேன். என்ன வரைக்கும் டாட்டா, பை பாய்.